நம்ம வீட்டுக்கு போன உடனே அண்ணன் உனக்கு வரகரிசி பொங்கல் சமைச்சு தர. உன் வாழ்க்கையில நீ அப்படி ஒரு பொங்கல் சாப்பிட்டுக்க மாட்டேன். ஆமா ஆமா, மச்சா சமைச்ச பொங்கலை சாப்பிட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கையில பொங்கல் சாப்பிடணும்ன்ற ஆசையே வராதுல்ல? அதுக்குதான் இல்ல நலபாகம். ஏய் பல்கரி, என்னடி எங்க அண்ணனுக்கு சமையல் பண்ண உடனே கிண்டல் பண்றியா? கோயிலேஷன் பாக்குறேன் இல்லனா அவ்வளவுதான் அண்ணா. அவங்களாம் உங்க சமையல ஓர கிண்டல் பண்றாங்க. நீங்க இனிமே சமைக்க சமைக்காதீங்க. எப்படி கிண்டல் பண்றாங்கன்னு பாத்துருவோம். கயல், ஒலை கொதிச்சிருச்சு. நீயும் குட்டி மாப்பிளையும் ஒரு கை அரிசி எடுத்து ஒலைப்பானையில போடுங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க. பொதுவா பானை கிழக்கு பக்கமா பொங்கி வழிஞ்சா நம்ம வேண்டுதல் பலிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ எந்த பக்கம் பொங்குதுன்னு பார்க்கலாம். அம்மா, பொங்கல் கிழக்கு பக்கமா பொங்கிடுச்சுமா? நீங்க வேண்டினது கண்டிப்பா பழிச்சிடும். கயல் சூப்பர்ல. புருஷ முன்னாடி ரெண்டு பேருமே இந்த மாலையை மாத்திக்கிட்டு பொங்கல் எடுத்து இலையில வைங்க.